Hello students, Max e-Tutor welcomes you. This is 10th Max class. Probability, you can see the exercise 8.3, question number 8. 3 fair coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head, at most two tails. 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக கிடைக்க குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவுகளை காண்க. இதுமே ஒரு 5 மார்க் क्वेश्चन தான். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் இது. இதல வந்து ஒரே ஒரு ட்ரிக்கி பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படினா இந்த क्वेश्चन வந்து நம்ம ஈஸியா செஞ்சு 5 மார்க் வாங்கிடலாம். இல்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ்க்கான ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 காயின்ஸ். இந்த ஃபேர் அன்பயாஸ்ட் இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள், அதை நம்ம விட்டுருவோம். 3 காயின்ஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்டு. 3 காயின்ஸுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எழுதிடுவோம், அதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். அடுத்து கீழே 4 கொஷின் இருக்கு பாருங்க, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஹால் ஹெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சம் போடும்போது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை சொல்லலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். 3 காயின்ஸ்க்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 3 ஹெச் போட்டுக்கணும். 3 காயின்ஸ் அப்படின்னாலே மூணுத்துலேயுமே ஹெட் இருக்கிறதா அர்த்தம், இதுக்கு மூணுத்துலேயுமே தலை வந்திருக்கிறதா அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டீ ஆட் பண்ணணும், மற்றதெல்லாம் ஹெச்சுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து அந்த டீயை வந்து நடுவில் கொண்டு வரணும், மற்றதெல்லாம் ஹெச்சு. அடுத்து அந்த டீயை முன்னாடி கொண்டு வரணும், மற்றதெல்லாம் ஹெச்சு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ 3 டெய்ல் போட்டுக்கணும். இப்போ ஹெச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், லாஸ்ட்டாக ஹெச்சு கொண்டு வரேன். அடுத்து நடுவில் ஹெச்சு மீதியெல்லாம் டீ போட்டுக்கலாம். அடுத்து முன்னாடி ஹெச்சு மீதியெல்லாம் டீ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்று கூட மிஸ் ஆகாமல் சாம்பிள் ஸ்பேஸ் கரெக்டாக கிடச்சிடும். இப்போ என்எஃப்எஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். என்எஃப்எஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். எப்போவுமே 3 காயின்ஸ் அப்படின்னம்னா என்எஃப்எஸ் வந்து 8. இப்போ இதுக்கு ஒரு மார்க் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ வந்து கீழே இருக்கிற 4 கொஷினில் ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஓகே, அனைத்தும் தலை ஹால் ஹெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸை போய் பார்க்கலாம். எல்லாமே தலை இருக்கக்கூடியது ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இது ஒன்று மட்டும்தான், அனைத்தும் தலையாக இருக்குது, மற்றதெல்லாம் டெய்லாம் கலந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கேள்விக்கான ஈவெண்ட்டை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஏன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 3 ஹெச் மட்டும்தான், ஏன்னா அனைத்தும் தலைன்றதால இந்த ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ என் ஆஃப் ஏ என்ன கிடைக்கும், என் ஆஃப் ஏன்றது ஏல இருக்கக்கூடிய ஈவெண்ட் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ எத்தனை கிடச்சிச்சு நம்மளுக்கு, 1 கிடச்சிச்சு. இப்போ ஃபார்முலா எழுதிடணும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இதுதான் நமக்கான ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. இதை வந்து நம்ம எல்லா சமருக்குமே எழுதிக்குவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஆன்சர் போட போயிடலாம். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ தான் இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 1 பை என் ஆஃப் எஸ். இதோ இங்கே இருக்குது பாருங்க, என் ஆஃப் எஸ் எவ்வளோ? இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து 1/8 கிடச்சிருக்கு. ஸோ அனைத்தும் தலையினும் போது இது ஒரு ஈஸியான கொஷின் தான், இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ இப்போ ரெண்டாவது கொஷின் போயிடலாம். இப்போ நம்ம ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு பூ, அட்லீஸ்ட் 1 டெய்ல். இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னா இந்த சம்மை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் 1 டெய்ல், குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னா அட்லீஸ்ட் 1 டெய்லாவது இருக்கணும். 1 டெய்லாவது இருக்கணும், டெய்ல் இல்லாமல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 1 டெய்ல் இருக்கணும். ஒன்றுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அப்போ 1 டெய்ல் கண்டிப்பாக இருக்கிறத எடுக்கணும், ஒன்றுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் கவலை இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு இதில் போய் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டெய்ல். இந்த ஃபஸ்ட்டு ஹெச் இருக்குது பாருங்கள், இதில் 1 டெய்ல் கூட இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் 1 டெய்ல், 1 டெய்லாவது இருக்கணுன்றாங்க. இதில் டெய்லே இல்லை, அப்போ இது கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 1 டெய்ல் இருக்கு இல்லையா, அப்போ இது எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 1 டெய்ல் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம்.
இது பாத்தீங்கனா இதுல மூணு டெய்ல் இருக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாவா அப்படி ஒரு कंफ्यूजन வருது பாருங்க இதுல எதனா ஒன்னு மிஸ் ஆச்சுனாலும் நமக்கு தப்பா தான் ஆயிடும் சம் at least one tail அதாவது ஒரு டெய்லாவது இருக்கணும் கண்டிப்பா ஒண்ணுக்கு மேல எத்தனை இருந்தாலும் கவலை இல்லை இங்க மூணு இருக்குது அப்ப இது எடுத்துக்கணும் நம்ம ஏனா ஒரு டெய்லுக்கு மேல எத்தனை இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது ஒன்னாவது இருக்கணும் இல்லாத தான் எடுக்க கூடாது அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டெய்ல் இருக்கு ஒன்னாவது இருக்கணும் இருக்குது இங்க ஒன்னாவது இருக்கா இங்கேயும் இருக்கு இங்கே ஒன்னாவது இருக்கா இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா at least one tail னா இதுகான அர்த்தம் உங்களுக்கு புரியதா பாருங்க ஒரு டெய்லாவது இருக்கணும் அதுக்கு மேல எத்தனை இருந்தாலும் கவலை இல்ல அப்படின அர்த்தம் அப்ப இதுகான ஈவென்ட்ட வந்து நம்ம பீன் வெச்சுக்கலாம் இப்போ நம்ம பிராக்கெட் போட்டதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் அதெல்லாம் இங்க நமக்கு வரும் at least one tail க்கு எது எதெல்லாம் டிக் போட்டுருக்கோமோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் HHT HTH அடுத்து THH அடுத்து TTT அடுத்து TTH அடுத்து THT அடுத்து HTT இப்போ B முடிச்சிட்டதால அடுத்து நம்ம என்ன எழுதுவோம் ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் B எழுதுவோம் நம்பர் ஆஃப் B எத்தனை இருக்கு அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 7 இருக்கும் இதுக்கான ஃபார்முலா எழுதிடலாம் பி வச்சு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம் பி வச்சு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் இல்லைங்களா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் இது வந்து ஃபார்முலா இது இப்போ பி ஆஃப் பி போட போகிறேன் பி ஆஃப் பின்றது என் ஆஃப் பி எழுதணும் என் ஆஃப் பின்றது மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளோ அப்படின்னா 7 பை என் ஆஃப் எஸ் தான் இந்த இங்கே இருக்குது பாருங்க அதுதான் இங்கே வரும் என் ஆஃப் எஸ் எவ்வளோ 8 இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா எந்த டேபிள்லையும் அது கேன்சல் ஆகாது அதனால இதுதான் வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஃபைனல் ஆன்சர் இப்போ தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சம் ஒரு தலை அட்மோஸ்ட் ஒன் ஹெட் இப்போ போன சமயம் அட்லீஸ்ட்டுன்னு அர்த்தம் பார்த்தோம் இப்போ அட்மோஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா அதிகமாக ஒரு தலை தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம் அட்மோஸ்ட் அதிகபட்சம் அப்படின்னா அதுக்கு மேலே போகக்கூடாது அப்போது ஒரு தலை தான் இருக்கணும் இல்லாமல் கூட இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லைன்னு அர்த்தம் இங்கே தலை இல்லாமல் கூட இருக்கட்டும் ஆனால் அதிகபட்சம் ஒரு தலை இருக்கலாம் ஒருத்தர் இருக்கலாம் ஒரு தலை இருக்கலாம் ஆனால் ஒரு தலைக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு குரூப்பில் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸை வந்து எழுதுனா தான் நம்மளால் இங்கே கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா அதனால் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் பார்க்கலாம் இங்கே வந்து அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணுன்றாங்க ஒன்றுக்கு மேலே போகக்கூடாதுன்றாங்க இப்போ இதை பாருங்களேன் இதில் பார்த்தா மூணு தலை இருக்குது அப்போ இது வராது அப்படி தானே நம்மளுக்கு வந்து ஒரு தலைக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் கண்டிஷன் ஒரு தலைக்கு மேலே போகக்கூடாது இங்கே ரெண்டு தலை இருக்குது அப்போ அதுவுமே கிடையாது அப்படி தானே இங்கேயும் ரெண்டு தலை இருக்குது ஹெட்டு பார்த்தா அதுவும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு தலை இருக்குது அப்போ அதுவுமே கிடையாது இப்போ இங்கே பாருங்களேன் இங்கே தலையே இல்லை மொத்தமே டெய்ல் மூணுமே டீயாக இருக்குது அப்போ தலையே இல்லைன்னா இது எடுக்காது விட்டுருவாங்க அதனால தான் இந்த சம் வந்து தப்பாகும் நிறைய பேருக்கு இந்த ஒரு இடத்துல தான் தப்பாகும் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம கான்சியஸாக கவனிக்கணும் இந்த பாயிண்டில் தான் நம்ம நல்லா கவனிச்சிக்கணும் இதில் தான் நம்மளுக்கு வந்து மார்க் போயிடும் இந்த டிடிடின்னும் போது நம்ம இங்கே கொஷினில் தலை தானே கேட்குறாங்க எங்கள் தலையே இல்லையேன்னு நம்ம போயிடுவோம் ஆனால் என்னென்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட்மோஸ்ட் ஒன் ஹெட் ஒரு தலை தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுதான் கண்டிஷன் தலையே இல்லாமல் கூட இருக்கலான்றாங்க இருந்தால் ஒரு தலை தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதை நம்ம வந்து டீயை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா இங்கே தலையே இல்லை இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் ஒன்றுக்கு மேலே போகக்கூடாது அதுதான் கண்டிஷன் அப்போ இதை எடுத்துக்கிறோம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்டு தான் இருக்குது தெரிஞ்ச மாதிரி அதுவும் எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு ஹெட் அதுவும் எடுத்துக்கலாம் இதுலேயும் ஒரு ஹெட் அதுவும் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் ஹெட் இருக்கிறதெல்லாம் கன்ஃபியூஷனே வராது இந்த டிடியில் தான் கன்ஃபியூஷன் வந்துடும் ஏன்னா ஹெட்டே இல்லையே அப்படின்னு நம்ம விட்டு போயிடுவோம் அவங்க கண்டிஷன் திருப்பி திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே போகக்கூடாது ஒன்று கீழே இருந்தால் இருக்கட்டும் இல்லா கட்டி போட்டாலும் ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சீன் வச்சுக்கிறேன் சரிங்களா எது எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிடிடி அடுத்தது டிடிஹெச் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஹெச்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி சரிங்களா நம்பர் ஆஃப் சி எவ்வளோ வருது அப்போது நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 4 இதில் சியில் வந்து எத்தனை ஈவெண்ட் இருக்குது 4 இருக்குது இப்போ இதுக்கான சிக்கான ஃபார்முலா போய் எழுதிக்கலாம் சிக்கான ப்ராபபிலிட்டி ஃபார்முலா பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் இப்போ இது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம் பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி தான் அந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ 4 பை என் ஆஃப் எஸ்
n of s இங்க இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதிக்கலாம் 4 by 8 4 by 8 இது கேன்சல் பண்ணலாம் நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 1 4 is 4 2 4 are 8 அப்ப நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்குது இந்த क्वेश्चनக்குன்னு பாத்தீங்கன்னா 1 by 2 is the final answer இப்போ 4th क्वेश्चन போலாம் பாத்தீங்கன்னா இதுமே நமக்கு அந்த அட்மோஸ்ட்ன்ற வேர்ட் வந்துச்சு பாருங்க அட்மோஸ்ட் அதிகபட்சம் வந்துச்சு ஆனா என்ன இங்க அப்படினா 2 டெயில்ஸ் அப்படிங்கறாங்க 2 டி டெயில்ஸ்னா டி இல்லீங்களா பூக்கள் அப்படினு சொல்வோம் 2 பூ இருக்கலாம் அதிகபட்சம் அப்ப அதுக்கு மேல போக கூடாதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கு உள்ள கூட வந்து போட்டோம் அதிகபட்சம் 2 பூ இருக்கலாம் 2 இருக்கலாம் இல்ல ஒருத்தரோ இருக்கலாம் அதுவும் பரவாயில்லை இல்லாமையே இருக்கலாம் ஆனா ரெண்டுக்கு மேல போக கூடாது அட்மோஸ்ட் 2 டெயில்ஸ்னா ரெண்டுக்கு மேல போக கூடாது இதுதான் வந்து கண்டிஷன் 2 tails க்கு மேல போக கூடாது அப்படினு பாத்தீங்கன்னா இங்க tails ஏ இல்ல இல்லனாலும் பரவாயில்லைன்னு தான் அர்த்தம் அதனால இத எடுத்துக்கணும் நீங்க இந்த இடத்துல தான் மிஸ் ஆயிடும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க at most 2 tails ன்னும் போது 2 tail க்கு மேல போக கூடாது அப்ப 3 tail வர கூடாது மத்தபடி கம்மியா வந்து tail ஏ இல்லாம கூட இருக்கலாம் அதனால இந்த ஹால் ஹெட் இருக்கு பாருங்க அதை எடுத்துக்கணும் ஒரு tail இருக்காதே எடுத்துக்கலாம் இங்க ஒரு tail இருக்கு அதுவுமே நமக்கு எலிஜிபிள் தான் இங்க ஒரு டெய்ல் அதுவுமே ஓகே தான் இங்க மூணு டெய்ல் போட்டுருக்காங்க பாரு அது வர கூடாது ஏன் அப்படினா ரெண்டு டெய்லுக்கு மேல போக கூடாது இல்லையா இங்க மூணு டெய்ல் இருக்கு அதனால அது வராது அடுத்து இது பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு டெய்ல் இருக்கு இதுலயுமே ரெண்டு டெய்ல் இருக்கு இதுலயுமே நமக்கு ரெண்டு டெய்ல் இருக்கு அப்ப நம்ம இப்ப டிக் போட்டதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இது வந்து நானாவது क्वेश्चनன்றதால இதுகான ஈவென்ட் நம்ம எப்படி வெச்சுக்கலாம் d னு வெச்சுக்கலாம் ரவுண்ட் போட்டதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் 3 h வருது இதெல்லாம் விட்டுருவாங்க பசங்க இதல தான் कंफ्यूज ஆயிடும் ஏனா 2 டெய்ல்ஸ்ன்றாங்களே இதுல டெய்லே இல்லையே அப்படி இத விட்டுருவாங்க அவன் என்ன சொல்றானா at most 2 டெய்ல் ரெண்டு டெய்லுக்கு மேல போக கூடாதுன்றான் இதுல டெய்லே இல்ல இருந்தாலும் இத நம்ம எடுத்துக்கணும் ரெண்டுக்கு மேல இல்ல இல்லையா அதனால இத எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா HHH ஒரு டெய்ல் தான் இருக்கு அடுத்து HTH இதுலயுமே ஒரு டெய்ல் தான் இருக்கு அடுத்து இதுலயுமே ஒரு டெய்ல் தான் இருக்கு அடுத்து TTH எடுக்கணும் ரெண்டு டெய்ல் இருக்கு ரெண்டுக்கு மேல போக கூடாது சோ இதுலயுமே ரெண்டு டெய்ல் இருக்கு இத எடுத்துக்கலாம் அடுத்து இதுலயே ரெண்டு டெய்ல் இருக்கு இத எடுத்துக்கலாம் ரெண்டுக்கு மேல போக கூடிய அந்த மூணு டெய்ல் வரத மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்ப நமக்கான நம்பர் ஆஃப் d என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 7 ஈவென்ட் இருக்கு 7 ஈவென்ட் இருக்கு சோ இந்த d க்கான probability formula சொல்லுங்க பார்க்கலாம் p of d equal to n of d by n of s சரிங்களா n of d by n of s probability formula எழுதிட்டோம் இப்போ வந்து இந்த ஈவென்ட்டுக்கான probability போடலாம் p of d equal to n of d வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கமே அது எவ்வளவு 7 n of s வந்து இங்க இருக்கு பாருங்க இது எவ்வளவு n of s வந்து 8 இது எந்த டேபிள்லயுமே கேன்சல் ஆகாது அதனால இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சரா வெச்சுக்கலாம் 7 by 8 is the answer இப்போ இந்த 5 மார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அட்மோஸ்ட் அட்லீஸ்ட்ன்ற வார்த்தைகளோட அர்த்தம் மட்டும் நீங்க தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினா இந்த 5 மார்க்கை நம்மளால ஈஸியா என்ன செஞ்சிட முடியும் போட்டு ফুল மார்க் வாங்கிட முடியும் சோ மறுபடியும் உங்களுக்கு புரியற அளவுக்கு இத நல்லா கவனிச்சுக்கோங்க கவனிச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சம் 2 3 வாட்டி போட்டு பிராக்டீஸ் பண்ணி பாருங்க இந்த சம் கண்டிப்பா வரும் வந்தா நம்ம ফুল மார்க் வாங்கிடலாம் ஆல் தி பெஸ்ட்